நம்ம கிளாஸ் இங்கே இருக்குது, கிளாஸ் கால்குலேட்டர், பப்ளிக் ஸ்டாட்டிக், வாய்டு, மெயின், இந்த லைன்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. கால்குலேட்டர் கேசியோ ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர், இந்த லைனில் என்ன நடக்குது? ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன், ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷனுக்கு வருது. ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷன் அவுட் சைடு மெயின் மெத்தட், இன்சைடு கிளாஸ் இருக்குது, அந்த டெஃபினிஷனுக்கு வருது. அந்த டெஃபினிஷனில் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறேன், தமிழ் இஎன்ஜி, இங்கிலீஷ்னு ரெண்டு வார்த்தையை ஆட் பண்ணுறேன், ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணுறேன், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ரிட்டர்ன் பண்ணுற டோட்டல் இங்கே டோட்டலில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டலை அடுத்து சப்ட்ராக்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஏன்னா கேஷியோ வச்சு சப்ட்ராக்ட் பண்ணலாம்ல, அவ்வளோதான், பண்ணலாமா? கேஷியோ ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ணுறது? ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம், கரெக்டாக, சப்ட்ராக்டுங்கிற மெத்தட். இந்த சப்ட்ராக்டுங்கிற மெத்தடுக்கு நான் இந்த டோட்டலை இன்புட்டாக கொடுக்க போகிறேன். கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அதான் இங்கே கொடுக்குறேன். இந்த ப்ராக்கெட்டே எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்தந்த மெத்தடுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ், என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிடலாம். கமா 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 போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் ஜூஸ் ப்ரிப்பேர் ஜூஸுங்கிறதா நீங்கள் கொடுக்குற ஆக்ஷன் அப்படின்னா, லெமன் கொடுப்பீங்க, லெமன் கமா சுகர் கமா சால்ட் கமா ஐஸ்க்யூப் கமா வாட்டர் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராக்கெட்ஸே. அப்போ இதை ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷனுக்கான இன்புட் இது. இப்படி பேசலாம், டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இதை என்ன சொல்லணும்? ஜாவாவில் மெத்தடுன்னு சொல்லணும். இது மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட், இந்த மெத்தடை பண்ணுற ஆப்ஜெக்ட் இது. அப்போ ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த மெத்தடு பண்ணுறேன். இந்த மெத்தட், இந்த மெத்தடோட பேராமீட்டர் இது, அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன பேர்? பேராமீட்டர்னு பேர். பேராமீட்டர்னால் என்னது? இன்புட்டு தான், உங்கள் ஆக்ஷனுக்கு தேவையான இன்புட்டை தான் பேராமீட்டர். இதை ஒரு இடத்துல பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட்டுங்கிறது இதுதான் வேலை, இந்த வேலைக்கு வலு சேர்க்கிற வாதம். கோர்ட்டுக்கு போகிறோம், நம்ம ஒரு சார் இவர் என்ன இடத்த எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கீங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்கீங்க, இதானே கேட்குறாங்க. அந்த சப்போர்ட்டிங் ஆர்கியூமெண்ட்டு தான். அப்போ ஒரு இடத்துல இதை பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இது ஆர்கியூமெண்ட். என்ன சொன்னாலும் சரி, நம்ம புரிஞ்சிக்கிட வேண்டியது இந்த வேலைக்கான இன்புட் இது. இது புரியுதா? அப்போ பேராமீட்டர்னா என்னென்னு புரியுது, ஆர்கியூமெண்ட்னா என்னென்னு புரியுது. இப்போ சிஸ்டம் என்ன கேட்கும்? இந்த இடத்துல ஏதாவது எரர் மெசேஜ் சொல்லுமா? இப்போ சிஸ்டம் என்ன பண்ணும்? மெத்தடை கால் பண்ணும். மெத்தட் நேம் என்ன? சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணுமா? கால் பண்ணுறதுனா என்னது? அதோட மெத்தடோட டெஃபினிஷனை போய் பார்க்குறது. டெஃபினிஷன் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ என்ன எரர் மெசேஜ் சொல்லும்? அன்டிஃபைன்டுன்னு சொல்லும். த மெத்தட், இதான் முன்னாடி பார்த்தோம், த மெத்தட் சப்ட்ராக்ட் வித் ஒன் ஆர்கியூமெண்ட், இன்டீஜர் ஆர்கியூமெண்ட் ஆர் ஒன் பேராமீட்டர். சப்ட்ராக்ட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. அப்படி ஒரு மெத்தடோட டெஃபினிஷனே உங்கள் கிளாஸ் முழுக்க இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சிஸ்டம் சொல்லும். சரியா தப்பா? சரிதான், அவ்வளோதான். அப்போ த மெத்தட் சப்ட்ராக்ட் இந்த டைப் கால்குலேட்டர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். எங்கே டிஃபைன் பண்ணணும்? கிளாஸுக்கு உள்ள எல்லா மெத்தடுக்கும் வெளியில், கிளாஸோட ஏரியாவில். இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணவா? ப்ரைவேட், வாய்டு, டிஃபால்ட்டாக வாய்டுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும்னா அதை மாற்றிக்கோங்க, எதுவுமே இல்லைனா வாய்டுன்னு வச்சுக்கலாம். மெத்தடோட நேம் என்ன? சப்ட்ராக்ட். ரோபோவை கூப்பிடுறோம், ரோபோ கடைக்கு போய் இல்லை பேங்க்குக்கு போ. ரோபோவை கூப்பிடுறேன், இதை புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு இப்படி புரிஞ்சுக்கிடுவோம். பேங்க்குக்கு போ, பேங்க்குக்கு போய் டெபாசிட், பணத்தை போட்டுரு அப்படின்னு சொல்லி ரோபோ கையில் ஒரு 100 1 ரூபா காயின், இல்லை 1000 1 ரூபா காயின்ஸை கொடுத்துட்றோம். எவ்வளோ ரோபோ போய் டெபாசிட் பண்ணும்போது 1000 காயின். 1000 காயினை கையிலேயே வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதை ஒரு கவர்லேயோ எதுலேயோ போட்டு வாங்கணும். காயின்னா அதை ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பையிலையோ போட்டு வாங்கணும், கரெக்டா? அப்போது இதோட டெஃபினிஷன் ரோபோவோட மைண்டில் ஒன்று இருக்குமா? டெபாசிட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரோபோவுக்கு சொல்லி கொடுத்துருப்போமா? இந்த கண்டென்ட் என்னவோ அதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுக்கிடணும், பேக் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வச்சுக்கிடணும்.
அந்த பேக்கில் இதில் 1000 காயின் இருந்தாலும் 5000 காயின் இருக்கா இல்லை 1000 காயினும் ஒவ்வொரு ரூபாயா 2 ரூபாவா அந்த வேல்யூலாம் அதுக்கு தெரியாது, ரோபோவுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த பேக்கில் காயின்ஸ் அப்படின்னு அது வச்சுக்கணும். அந்த பேக்கோட பேர் என்னது? காயின்ஸ். இந்த காயின்ஸுங்கிற பேக்கில் இப்போ என்ன இருக்கும்? இந்த 1000 காயினும் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இதை காயின்ஸ்னு பேர் வைக்கணுன்னாலும் வச்சுக்கிடலாம், இல்லை நான் 1000 காயின்ஸ்னே பேர் வச்சுக்கிடுறேனே அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கிடலாம், நம்ம இஷ்டம்தான், ரோபோவோட இஷ்டம்தான். நீங்கள் ரோபோ கையில் 1000 1 ரூபா காயினை கொண்டு போய் கொடுக்குறீங்க, 1000 1 ரூபா காயினை கொண்டு போய் கொட்டுறீங்க. கொட்டும்போது ரோபோ ஒரு பேக்கில் வாங்கணும்ல, அப்போது என்ன கொடுக்குறீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் பேக்கில் தானே வாங்க முடியும். காயின்கிறதுனால தானே பேக்கில் வாங்குது, அதனால தானே நான் இங்கே பேக்குன்னு எழுதியிருக்கேன். அந்த பேகுக்கு அது வந்து காயின் பேக்குன்னு பேர் வைக்கலாமா? அந்த பேக்குக்கு ரோபோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாமா? காயின் பேக்குன்னு பேர் வச்சுக்கலாமா? 1000 காயின்ஸ் பேக்குன்னு பேர் வச்சுக்கலாமா? மை ஃபேவரட் பேக்குன்னு பேர் வச்சுக்கலாமா? என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பேக் எதுக்காக? இந்த காயின்ஸ் உள்ளே வைக்கிறதுக்காக. இப்போ இந்த பேக்கில் என்ன இருக்கும்? இந்த காயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே டோட்டல் வருதா? இந்த டோட்டலை டோட்டல் அங்கே காயின், அதனால் பேகு தேவைப்பட்டது. இங்கே டோட்டலை பாஸ் பண்ணுறேன், அங்கே ரோபோக்கிட்ட காயினை பாஸ் பண்ணீங்க, காயினை பாஸ் பண்ணதுனால இங்கே பேகு தேவைப்பட்டது. இங்கே டோட்டலை பாஸ் பண்ணுறீங்க, அப்போ இங்கே என்ன தேவைப்படும்? சூப்பர், டேட்டா டைப் இன்டீஜர் தேவைப்படும். அப்போது இந்த இடத்துல அந்த டோட்டலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் கொடுக்கணுமா? என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம், டோட்டல்னே பேர் வைக்கணுன்னாலும் வச்சுக்கிடலாம். இல்லை நான் வந்து சப்ட்ராக்டுக்கான இன்புட்டு தானே, அதனால் இன்புட்னு பேர் வைக்கிறேன், வச்சுக்கலாம். இப்போ டோட்டலில் இருக்கிற வேல்யூ இன்புட்டுங்கிற பாக்ஸுக்கு வந்துடும். எப்படி இந்த 1000 காயின் இந்த காயின்ஸுங்கிற பேக்குக்கு வந்ததோ அதே மாதிரி டோட்டலுங்கிற பாக்ஸில் இருக்கிற வேல்யூ 170யா? இந்த 170 இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்துடும். ஏன் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்தோம்? டோட்டல் இன்ட்டு, உள்ளே வர்ற டோட்டல் இன்ட்டு, உள்ளே வர்ற காயின் சில்லற, அதனால் இங்கே நான் பேக்குன்னு கொடுத்தேன். ஒருவேளை அவர் ஜூஸ் கொடுத்துருந்தாருனா நான் வேறு ஒரு கவரில் வாங்கியிருப்பேன், இல்லை ஒரு பாட்டிலில் வாங்கியிருப்பேன். இது இன்ட்டு, அதனால் இங்கே இன்ட்டு. அப்போ இங்கே டோட்டல்னு கொடுத்தா இங்கேயும் டோட்டல்னு கொடுக்கணும்னு கட்டாயமா? கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் கட்டாயம் இல்லை, கரெக்டா? அவ்வளோதான், மெத்தடோட டெஃபினிஷன் ஆன் ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே முடிச்சிடுறேன். அப்போ இதுதான் மெத்தட் சிக்னேச்சர். இப்போ இதில் எத்தனை ஆர்கியூமெண்ட் இருக்குது? ஒரே ஒரு ஆர்குமெண்ட். அப்போ இது 1 ஆர்குமெண்டட் மெத்தட். அப்போ இது 1 ஆர்குமெண்டட் மெத்தட்னா இதில் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது? இல்லை. அப்போ நம்பர் 0. அப்போ இது 0 ஆர்குமெண்டட் மெத்தட், இது 1 ஆர்குமெண்டட் மெத்தட். இதில் ரிட்டர்ன் பண்ணுறோமா? இதில் ரிட்டர்ன் பண்ணுறோமா? இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல சப்ட்ராக்ட் நானே எழுதிக்கிடலாம்ல. இன்புட் ஈக்குவல்ஸ் டு இன்புட் மைனஸ் 10 அப்படின்னு எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ இன்புட்டில் என்ன வேல்யூ இருக்குது? 170. 170 மைனஸ் 10 160, அது இன்புட்டுக்கு வந்துடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் இன்புட்னு கொடுக்கணா கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ எப்படி 1 ஆர்குமெண்டட் மெத்தடை கால் பண்ணுறது? அப்படி கால் பண்ணுனா அதோட மெத்தட் சிக்னேச்சர் எப்படி இருக்கும்? ஏன் மெத்தட் சிக்னேச்சரில் இந்த டேட்டா டைப்பை கொடுக்குறாங்க? இது வரைக்கும் புரியுதா? புரியுது, இது புரியுது. இங்கேயா? ஆமாம், அதான் நான் கேட்குறேன். இங்கே 1000 காயின்ஸ் தான் நான் பாஸ் பண்ணுறேன், அப்போ கண்டிப்பாக 1000 காயின்ஸ் தான் நான் இங்கே வைக்கணுமா? சொல்லுங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம்ல, வச்சுக்கலாம்ல. அம்மா பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்கள் பிரியாணியை ஒரு பாக்ஸில் வாங்குறீங்க, அதை நீங்கள் பிரியாணினும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம், எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு பிடிச்ச டிஷ் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, பிரியாணின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொன்னாலும் உள்ள பிரியாணி தான் இருக்க போகுது, பிரியாணின்னு சொன்னாலும் உள்ள பிரியாணி தான் இருக்க போகுது, ஆனால் பிரியாணின்னு தான் வெளியில் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை.
இங்கே நான் இன்புட்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக டோட்டல்னு கொடுத்தா தப்பு இல்லை. எனிவே டோட்டல் இங்கேருந்து வரப்போகிறது வேல்யூ தான். இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து க்ளோசிங் பிரேஸில் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது புரியுதா? அவ்வளோதான்.